தண்ணியை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த உயரத்தை பார்த்தீங்கன்னா அந்த உயரத்துக்கு தண்ணி பாயும் போல இருக்குது. நல்ல மழை காலங்களில் ஒரு வித்தியாசமான அமைப்பு, வழக்கமாக எல்லா கோயில்களும் இருக்கிற அமைப்பை காட்டிலும் வித்தியாசமான ஒரு அமைப்பில் செய்திருக்கிறாங்க. நந்தி இருக்கிறார், நந்திக்கு முற்பக்கத்தால் தான் இந்த கோயிலுக்கான வாசல் இருக்குது. குடையிற் சுவாமிகள், யூகர் சுவாமிகள், மற்றது செல்லப்ப சுவாமிகள், மற்றது சிவாய சுப்பிரமணிய சுவாமிகள் என்று சொல்லி கோயில் வாசலில் யானைன்ற உருவத்தில் வந்து அந்த வாசல் படிக்கட்டுகளை வந்து செஞ்சுருக்கிறோம். படிக்கட்டுக்கு பக்கத்தில் வைக்கிற அந்த தாங்குகிற அந்த இதை வந்து யானை உருவத்தில் வந்து செய்திருக்கணும். சின்ன சிறிய பீடங்களும் வந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலுக்கு. அதுவே பிரம்மாண்டமாக தான் இருக்குது. நடுவில் வந்து சிவபெருமான் அவருக்கு கோயில், அவருக்கு முன்னால் நந்தி இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய புதல்வர்கள், மூத்தவர் பிள்ளையர் இருக்கிறார். இங்கால முருகன் இருக்கிறார். 4, 8, 12, 15 தூணுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 15-20 தூணுக்கிட்ட இருக்கும். அந்த தூணில் ஒற்றை மண்டபமாக இது தாங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. வணக்கம், ரொக்ஸ் விலாக். நான் அருரன் சங்கர். இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணம் அளவட்டியில் இருக்கிற பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு வந்து போக போகிறோம். இப்போ வந்து நான் கேகேஎஸ் ரோட்டால் வந்து அப்படியே கேகேஎஸ் சந்தி சுண்ணாம் சந்தியில் இருந்து இடது பக்கமாக போகிற ரோட்டில் வந்து அளவட்டியை நோக்கி போகிற ரோட்டில் ஸ்கந்தவருடைய ஸ்கூல் எல்லாம் கடந்தால் பிறகு வேற ஒரு வயல்வெளியில் நிற்கிறேன். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரமங்கால போகணும். அளவட்டிக்குள்ளே போய் அங்கேருந்து பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு போகணும். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டடியில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு கோயில், பழமையான வரலாற்றை கொண்ட ஒரு கோயில் தான் இந்த கோயிலை. இந்த காணொலியில் நீங்கள் முழுமையாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த கோயில் மற்றும் அந்த கோயிலுடைய சிறப்பம்சங்களை. அதுக்கிடையில் இதில் இருக்கிற இடம் வந்து அளவட்டியில் போகிற வழியில், அளவட்டிக்கு போகிற வழியில் இந்த வயல்வெளிகளையும் இதில் இருக்கிற அந்த சின்ன குளத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் இப்போ நின்றோன்னு நிற்கிறேன். இங்கேருந்து இன்னொரு கொஞ்சம் தூரம் அங்கே போனால் பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். அதுலேயும் எனக்கு இதுக்கு முன்னும் நான் வந்து பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு போயலை. போய்த்தான் பார்க்க வேணும் எப்படி இருக்குன்னு சொல்லி அதில் போய் ஆக்கள்கிட்ட கேட்டு தான் போகணும். இடம் தெரியாது. ஓகே, போவோம். அதுக்கு முன்னம் இந்த காட்சியிலையும் அப்படியே பாருங்கள். பார்த்துக்கொண்டு அங்கே போவோம். இந்த இடம் வந்து முழுக்க முழுக்க வயல்களால் தான் சூழப்பட்டிருக்கு. இந்த வயல்களுக்கு நான் நினைக்கிறேன் நீர் பாய்ச்சுகின்ற ஒரு சோர்ஸாக வந்து இந்த குளம் பயன்படும் நினைக்கிறேன். மழை டைமில் நிரம்பி வழியும் இந்த குளம். இந்த குளத்துக்கு மதகம் இருக்குது அங்கால் பக்கம். இந்த ரோட்டை தாண்டி அங்கால தண்ணி ஓடுறதுக்கான பாதைகளும் இருக்குது, வயல்வெளியும் அங்கால இருக்குது. இதுக்கேருந்து தண்ணி அங்கால பாஞ்சு ஓடும் நினைக்கிறேன். அதில் தெரிகிற அந்த மதகுக்கு ஊடாக தண்ணி அங்கால இங்கால போய் வரும். இதில் வந்து நிறைய பயிர்கள் செய்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ வந்து மழையும் பெஞ்சிருக்கிறதுனால விதைப்பு காலம், அவர்கள் விதைப்பதற்கு வாய்ப்புகள் கூட இருக்குது. வேலை நடந்து கொண்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த நிலங்கள் எல்லாம் கிளறுபட்டு போய் இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் ஆக்கள் வந்து வயலுக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கணும். அங்கே மாடு மேய்ச்சி கொண்டு போகிற ஆக்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து இந்த மதகு வந்திருக்கா பாப்பம் காட்டுறேன். மதகை பாருங்கள் எப்படி இருக்கேன். இதில் ஆக்கள் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தூரத்தில் தூரத்தூர தெரியணும். இந்த இதில் வந்து துருசு இருக்குது. இங்கேலேருந்து அங்கால போகிற தண்ணியை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த உயரத்தை பார்த்தீங்கன்னா அந்த உயரத்துக்கு தண்ணி பாயும் போல இருக்குது நல்ல மழை காலங்களில். ஓகே, இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து பசுபதீஸ்வரர் கோயிலை நோக்கி போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோம். சுண்ணாகம் சந்திலேருந்து நேராக அளவட்டிக்கு வர ரோட்டால் வந்து அந்த ரோட் வந்து ரெண்டு பக்கமாக பிரியும். அதில் வலது பக்கமாக திரும்பி நேராக வந்து அதில் விசாரித்து தான் வந்து நாங்கள் ஆக்கள்கிட்ட விசாரித்து வந்து நாங்கள் அதில் வந்து ஒரு கார்பெட் ரோட் ஒன்று இருக்குது. அந்த கார்பெட் ரோட்டால் விரைக்கில் இந்த கோயில் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் வாசலுக்குள்ளே நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா
சுப்பிரமணிய ஆச்சிரம பசுபதீஸ்வரர் திருக்கோயில் என்று தான் இந்த கோயிலோட பேர். இங்கே வந்து ஒவ்வொரு நாளும் பூசை வந்து காலமே 9 மணிக்கு நடக்குது. கோயில் வந்து காலமே 7:00 to 10:00 வரைக்கும், பிறகு பின்னேரம் 4:00 to 7:00 வரைக்கும் திறந்திருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு போவோம். புதிதாக கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது கடந்த மாதம் 27ஆம் தேதி. கடந்த மாதம் 27ஆம் தேதி இது கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு திறக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதுக்கு முதலே இங்கே சின்னதாக கோயில் இருந்திருக்குது, அதுக்கான வரலாறுகளும் இருக்குது சொல்கிறோம். அதுக்கு முன்னம் கோயிலை வந்து ஒரு தடவை வடிவாக சுற்றி பார்ப்போம். ஆஷ் கலர் பெயிண்ட் அடித்து ஒரு அமைதியான சூழலில் இதை கட்டியிருக்கப்படுறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு வித்தியாசமான அமைப்பு, வழக்கமாக எல்லா கோயில்களும் இருக்கிற அமைப்பை காட்டிலும் வித்தியாசமான ஒரு அமைப்பில் செய்திருக்கிறாங்க. ஒரு அமைதியான சூழல் உண்மையிலேயே. நடுவில் வந்து இந்த ஒரு மண்டபங்கள், தூண்களில் அமைக்கப்பட்ட மண்டபம் மாதிரி இது இருக்குது. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா சில அலுவலக கட்டிடங்கள் இருக்கிற மாதிரியும் தெரியுது. அதோடு இங்கே இதுன்ற வாசல் வந்து அதில் தான் இருக்குது. நந்தி இருக்கிறார், நந்திக்கு முன்பக்கத்தால் தான் இந்த கோயிலுக்கான வாசல் இருக்குது. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம், சிவலிங்கத்தை வச்சு தான் வழிபடுகிறார்கள். அந்த சிவலிங்கத்தை சுத்தவர 4 மூலையிலையும் 4 என்ன சொல்கிற சன்னியாசிகள் அல்லது முனிவர்கள் என்று சொல்லப்படுவர்களினுடைய சிலைகள் இருக்குது. அவர்கள் ஆறார் என்று சொல்லி இங்கே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அதில் இருக்கிறார்கள் ஆறார் சிவலிங்கத்தை சுற்றி இருக்கு. குடையிற் சுவாமிகள், யூகர் சுவாமிகள், மற்றது செல்லப்ப சுவாமிகள், மற்றது சிவாய சுப்பிரமணிய சுவாமிகள் என்று சொல்லி 4 சுவாமிகளுடைய திருவுருவச் சிலைகள் வந்து அதில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் நிற்கிற இடம் வந்து வாசல், கோயிலினுடைய முன்பக்க பகுதியில் நிற்கிறேன். பின்னால் பார்த்தீங்கன்னா நந்தியம்பெருமான் இருக்கிறார். ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலை உண்டு. அதுக்கு முன்பக்கத்தில் தான் இந்த கோயில் வந்து கோயிலினுடைய முற்பக்க வாசல் வந்து அமைஞ்சிருக்குது. அதில் சிவபெருமானுடைய அந்த சிவலிங்கத்தினுடைய காட்சி வந்து இந்த வாசலில் நின்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏற்கனவே சொன்னது போல் தூண்களில் அமைக்கப்பட்ட, நிறைய தூண்களில் அமைக்கப்பட்ட, கிட்டத்தட்ட 4, 8, 12, 15 தூணுக்கும் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 15-20 தூணுக்கிட்ட இருக்கும். அந்த தூணில் ஒற்றை மண்டபமாக இது தாங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த மண்டபத்துக்கு கீழே அந்த சிவலிங்கத்தை வைத்து இந்த ஆச்சிரம கோயில், உண்மையிலேயே இது வந்து ஒரு ஆச்சிரமந்தான். இந்த ஆச்சிரமத்தினுடைய மத்தியிலே இந்த பசுபதீஸ்வரர் என்கின்ற இந்த சுவாமியை இருத்தி, சிவலிங்க சுவாமியை இருத்தி இவர்கள் இந்த கோயிலை வந்து ஸ்தாபிச்சிருக்கிறார்கள். கோயில் வாசலில் யானை என்ற உருவத்தில் வந்து அந்த வாசல் படிக்கட்டுகளை வந்து செஞ்சுருக்கிறேன். படிக்கட்டுக்கு பக்கத்தில் வைக்கிற அந்த தாங்குகிற அந்த இதை வந்து யானை உருவத்தில் வந்து செஞ்சுருக்கிறேன். இது வந்து இன்னும் ஒரு வாசல். இதில் இதிலிருந்து பார்த்தா தெரியும் அந்த செல்லப்ப சுவாமிகள் மற்ற யோகர் சுவாமிகளினுடைய சிலைகள் வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்குது. அதில் தெரிகிறது வந்து அந்த மூலையில் தெரிகிறது வந்து யோகர் சுவாமிகள். அது மாதிரி மிச்ச 4 இடத்துலேயும் 4 சித்தர்களினுடைய உருவங்களும் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அப்படி இங்கால 2 சின்ன சிறிய பீடங்களும் வந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலுக்கு. அதுவே பிரம்மாண்டமாக தான் இருக்குது. கிட்டடியில் கும்பாபிஷேகம் செஞ்சபடியாக அந்த சடங்குகளை கட்டுற அந்த துணி மாலை மாதிரி போட்டிருக்கணும், அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து பிள்ளையார் உருவம், பிள்ளையாரினுடைய பீடம் உண்டு. இதில் பார்த்திங்கன்னா 1, 2, 3 முகம் நினைக்கிறேன், 3 முகத்தை உடைய பிள்ளையார் வந்து இதில் இருக்கிறார். அதே மாதிரி அங்கால இன்னும் ஒரு கடவுள், அதே நம்ம முருகனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், முருகன் தான். வேலோட 6 முக சுவாமி, 6 முகங்களோட இந்த சிலை வந்து வைக்கப்பட்டிருக்கு. நடுவில் வந்து சிவபெருமான், அவருக்கு கோயில், அவருக்கு
முன்னால் நந்தி இருக்கிறார். இங்கேல பார்த்தீங்கண்டா சிவபெருமானுடைய புதல்வர்கள் மூத்தவர் பிள்ளையர் இருக்கிறார், இங்கால முருகன் இருக்கிறார். இதுதான் இந்த கோயிலினுடைய அமைப்பு. வழக்கமாக எங்களுடைய கோயில்கள் மாதிரி நிறைய சிக்கலான கட்டமைப்புகள் எல்லாம் இல்லை. இது ஒரு ஆச்சிரமத்தோடு இணைஞ்ச ஒரு கோயிலாக இருக்கிறதால இங்கே வந்து சிம்பிளாக நடுவில் ஒரு மண்டபம், அந்த மண்டபத்தில் வந்து நடுவில் சிவலிங்கம், சிவலிங்கத்தை சுற்றி இந்த ஆச்சிரமத்தோடு சம்மந்தப்பட்ட சித்தர்களினுடைய சிலைகள், அதுக்கு பிறகு பிள்ளையாருக்கு ஒரு பீடம், முருகனுக்கு இன்னொரு பீடம். இவ்வளவுதான் இந்த ஆச்சிரமத்தில் இருக்கிற இந்த பசுபதீஸ்வரர் கோயிலினுடைய கட்டமைப்பாக இருக்கின்றது. இந்த கோயிலினுடைய வரலாறு என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், பசுபதீஸ்வரர் கோயில் எப்படின்னு சொல்லி சொன்னால், இது யோகர் சுவாமியோட தொடர்பு பட்டிருக்கு. யோகர் சுவாமிகள் வந்து கொழும்பு துறையில் வாழ்ந்த காலத்தில் அமெரிக்காவில் இருந்து ஒரு சிஷ்யர் ஒரு ஆள் வந்து வெளிக்கிட்டு யோகர் சுவாமிகிட்ட வந்திருக்கிறார். அப்படி விரைக்கில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 1940 கால பகுதிகளில் வந்து அவர் வந்திருக்கிறார். வந்து அவர் யோகர் சுவாமிகளினுடைய அந்த போதனைகளில் ஈர்க்கப்பட்டு அவர் வந்து தொண்டு பணிகளை செய்ய ஆரம்பிக்கின்றார். அதுக்கு பிறகு அவர் வெளிநாடு, நான் நினைக்கிறேன் அமெரிக்காண்டுதான் நினைக்கிறேன், அமெரிக்காவுக்கு போய் வந்து அவர் தன்னுடைய தொண்டு பணிகளை வந்து செஞ்சிருக்கிறார். அதுக்கு பிறகு திருப்ப 1970 காலப்பகுதியில் நினைக்கிறேன் அவர் திருப்ப இலங்கைக்கு வரைக்கில் இந்த அளவட்டி என்ற இடத்துக்கு வந்து இந்த ஆச்சிரமத்தை வந்து ஸ்தாபித்து விட்டு போயிருக்கின்றார். அவருடைய பெயர், அவருக்கு தீட்சை அளிக்கப்பட்டதன் பின்னர், யோகர் சுவாமிகள் தீட்சை கொடுத்ததன் பின்னர் வைக்கப்பட்ட பெயர் வந்து சிவாய சுப்பிரமணிய சுவாமிகள் என்பது. அவர் வந்து அளவட்டியில் இந்த கோயிலை வந்து ஸ்தாபித்து விட்டு சென்றிருக்கிறார். அதன் பிறகு அவருடைய சிஷ்யர்கள் இப்பொழுதும் இருக்கின்றார்கள். அவர்கள்தான் இப்பொழுது வந்து இந்த இடத்துல இந்த புதிய கோயிலை, பசுபதீஸ்வரர் கோயிலை இந்த கட்டமைப்புகளோடு இங்கே கட்டி நிறுவி இப்பொழுது வந்து இங்கே வந்து கும்பாபிஷேகம் போன மாதம் நடந்திருக்குது. பொதுமக்கள் வந்து காலம் மேலே வரலாம், காலம் மேலே பூஜைகள் இடம்பெறுகின்றன, பின்னேரத்துலேயும் வந்து வழிபட்டு போகலாம். பார்த்திங்கன்னா பின்னேரம் 4 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் வந்து இந்த கோயில் வந்து திறந்திருக்கும். அதே மாதிரி காலம் மேலேயும் பூஜைகள் வந்து நடக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 9 மணி அளவுகளில் அந்த பூஜைகள் வந்து இங்கே நடக்குது. பொதுமக்கள் யாருமே வரலாம், இங்கே வந்து கும்பிடுமையாக ஒரு அமைதியான சூழலில் நீங்கள் வந்து உங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்கிறதுக்கு இது வந்து ஒரு சிறந்த இடமாக இருக்கும். ஓகே, இன்றைக்கு பசுபதீஸ்வரர் கோயிலை இந்த காணொலியில் நீங்கள் வடிவாக பார்த்துருப்பீங்க. வரக்கூடியாக்கள் வந்து பாருங்கள், உண்மையிலேயே இந்த கோயில் நல்லா இருக்குது. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு புது இடத்தை பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து விடப்படுறது ஆரூரன் சங்கர். ரோக்ஸ் விலாக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யாததாக்கள் மற்றது லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கலாம். பாய்.